ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து தோசை. நம்ம தேவையான அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கலாம். இது ஒரு 250 இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வைக்கணும். ஏண்டா இது தோல் உள்ள உளுந்தனால சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா தோல் தனியாக கலண்டுரும். ஸோ நம்ம அதை அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஊற வச்சுக்கலாம். நம்ம 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கணும். நம்ம அதை தோலோடு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தோல் கலர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஊற வச்ச உளுந்தை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அப்புறம் பெப்பர். இதோட இப்போ நம்ம சேர்த்து ஊற வச்ச உளுந்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம ஊற வச்சோம்ல உளுந்து, அந்த தண்ணியே இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியிலையே நிறைய சத்து இருக்குது. இப்படி இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருப்போம். இது வந்து தாய்மார்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு. ஏன்னு கேட்டால் இது அவ்வளோ இடுப்புக்கு ஸ்ட்ராங்கான ஒரு உணவு. கருப்பு உளுந்தோடு சேர்த்து முட்டை எல்லாம் நம்ம சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை சாப்பிட்டோம்னா இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி தோசை மாதிரியே அதை மாவு ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய், உளுந்து, முட்டை எல்லாமே ஒரு இடுப்புக்கு வலு கொடுக்குற ஐட்டம் தான். அது ஸ்ட்ராங்காக இருக்க உதவுற ஐட்டம் தான். நம்ம அதை அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு கூட அடிக்கடி இது சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு டெலிவரி டைமில் பெயினை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்கெல்லாம் இது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. நல்ல ஒரு ஹெல்த்தியான மார்னிங் டிஃபனும், இது மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இதை நம்ம களியாகவும் சாப்பிடலாம், அடையும் சுட்டு சாப்பிடலாம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அடை களியெல்லாம் பிடிக்காது. அதான் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லேயே தோசை மாதிரியே ஊற்றிருக்கேன். இதை நம்ம லைட்டாக பிரட்டி போட்டுக்கலாம். என் வீடியோஸில் எதுவும் பேசுகிறதுல செய்கிறதுல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம கருப்பு உளுந்து தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்